அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள். அடுத்ததாக லட்சியமும் சமநோக்கும் என்ற கதை பகுதியில் ராமாயண கதையை பார்க்கலாம். ரகுகுலத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பகவான் எடுத்த அவதாரம்தான் ஸ்ரீராமாவதாரம். ஏகபத்தினி விரதனாக சீதாதேவியை மணந்ததும், அரக்கன் ராவணனை சம்ஹாரம் செய்ததும், தந்தை கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றியதும் ராமாவதாரத்தின் சிறப்பம்சங்களாகும். சூரிய குல வம்சவள்ளி மன்னர்களில் ரகு என்பவன் மிகவும் புகழுடன் வாழ்ந்தார். அவனுடைய மகன் அஜன். இந்த அஜனுடைய புதல்வனே தசரதன். அவன் அயோத்தி ஆண்டு வந்தான். தசரதனுக்கு கோசலை, கைகேயி, சுமத்திரை என்று மூவர் பட்டத்தரசிகளாக இருந்தனர். ஸ்ரீமத் நாராயணன் கோசலைக்கு ராமன் என்ற மகனாக அவதரித்தார். பூமியில் அரக்கர்கள் அட்டகாசம் அதிகமாயிற்று. தேவர்களிடமும் தங்கள் அட்டூழியங்களை செய்து பயமுறுத்தி வந்தார்கள். அவர்களை துன்பத்துக்கு ஆளாக்கினார்கள். ஆகவே ஸ்ரீமத் நாராயணன் அவர்களிடமிருந்து உலகத்தையும் தேவர்களையும் காப்பாற்றவே ராமராக அவதாரம் எடுத்தார். தசரதா, நான் விஸ்வாமித்திர முனிவன். நீ ராமனையும் அவனோடு லட்சுமணனையும் என்னோடு அனுப்பிதான் ஆக வேண்டும். விஸ்வாமித்திர முனிவரே, உன்னை கண்டால் உலகமும் நடுநடுங்கும். ஆனால் உன்னிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். நான் என் படையுடன் வந்து உன் தவத்தை வெற்றி பெறச் செய்கிறேன். ஆனால் இவர்கள் இருவரும் சிசுபாலகர்கள். இவர்களை அழைத்து போக வேண்டாமே என்றான் தசரத மன்னன். தசரதா, பார்வோற்றும் தவமுனி நான். எனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. நீ பயப்படாமல் ராமனையும் லட்சுமணனையும் என்னோடு அனுப்போ. அவர்களுக்கு எந்த பங்கமும் வராமல் நான் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்கிறேன். இவ்வாறு கூறிவிட்டு தடாக என்ற அரக்கியை வதம் செய்வதற்காகவும், தன் வேள்வியை சிறப்பாக முடித்துக் கொள்வதற்காகவும் விஸ்வாமித்திர முனி அவர்கள் ராமனையும் லட்சுமணனையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார். ராமனும் லட்சுமணனும் பாதுகாப்பாக இருந்து விஸ்வாமித்திர முனிவரின் வேள்வியை சிறப்பாக முடித்துக் கொடுக்கின்றனர். அதே நேரம் அரக்கி தடாகையையும் மாரிசனையும் அழித்து விஸ்வாமித்திரன் ஆசியை பெற்றுக்கொண்டும், அவரிடமிருந்து பல அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டும் அயோத்தி நகரை நோக்கி திரும்புகின்றார்கள் ராம லட்சுமணர். பின்பு விஸ்வாமித்திரர் ஜனகர் ஆட்சி புரியும் மிதிலை நகருக்கு ராமன் லட்சுமணரை அழைத்து வருகிறார். அங்கு ஜனகனின் மகள் சீதைக்கு சுயம்பரம் நடக்கிறது. அந்த சுயம்பரத்திலே நானேற்ற முடியாத ஒரு வில்லை நானேற்றி சீதையை மணந்து கொள்கிறான் ராமன். இச்செய்தி அயோத்தி நாடு எங்கும் மிக கோலாகலமாக பரவுவதோடு கொண்டாடியும் தீர்க்கின்றனர். நாடு திரும்பிய ஒரு சில நாட்கள் கழிந்தது. தசரதன் தன் மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் சுட்டு நினைத்தார். அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அதனால் ராமனின் சிற்றன்னை கைகேயும் மிகவும் சந்தோஷமிட்டிருந்தாள். அப்படி அவள் மகிழ்ச்சியாக இருந்த சமயம் மந்தரை என்ற வேலைக்காரி கைகேயிடம் துவேசத்தை ஏற்படுத்தினாள். ராமன் பட்டத்தரசனாகிவிட்டால் கோசலைக்கு பெருமையே ஒழிய கையே உனக்கு ஏதும் பெருமை? மேலும் ஜனகர் புத்தரியான சீதை பட்டத்தரசி ஆவாள் என்று பலவாறாக கூறும் சந்தர்ப்பத்தை நாம் இனி விரிவாக பார்க்கலாம். லட்சியமும் சமனுக்கும் என்ற கட்டுரை பகுதியிலே தசரதன் இரண்டு அறங்களை எந்த அறத்தை காப்பாற்றுவது என்பது தொடர்பான குழப்பத்தில் இருக்கிறான். ஆகவே அதில் எதை தேர்ந்தெடுத்தான் என்பது பற்றியான விளக்கம் இந்த பகுதியிலே மிக விரிவாக காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இந்த பகுதியை நாம் கைகேயி சூழ்வினை படலம் என்று அழைப்போம். ஆகவே இதனை நாம் தெளிவாக பார்ப்பதோடு இராமாயண கதையினுடைய ஏனைய பகுதிகளை மிக சுருக்கமாக கண்டுகளிக்கலாம். கூனியானவள் பின்வருமாறு பல விடயங்களை கூறிவிட்டு செல்கிறார். அப்பொழுது கைகேயி தன் அலங்காரங்களை அழித்து கொண்டு தரையிலே கிடக்கிறான். அப்பொழுது தசரதன் அரண்மனைக்குள் வருகிறான். நான் கைகேயி, வஞ்சனையும் சூழ்ச்சியும் என் மனதில் குடிகொண்டு விட்டது. தர்மத்தின் தலைவன் தசரதன் இப்பொழுது வரப்போகிறான். என்னுடைய நிலையைக் கண்டும் நான் கூறும் விடயத்தை கண்டும் அவன் நிலை குலையுமாறு செய்யலாம். ஆனால் என் மனம் மாறாது. பரதன் இந்நாட்டை ஆள வேண்டும், ராமன் காட்டை ஆள வேண்டும் என்பதே என்னுடைய வரங்களாக இருக்கும். வரட்டும் தசரதன் என்று கைகேயியை தன் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். உலகத்தில் உள்ள எல்லா புகழும் நீங்குமாறு தன் கைகளிலே இருக்கின்ற வளையல்களை அனைத்தையும் உடைத்தருகிறாள். தன் நீளமான கூந்தலை விரித்தெறிகிறாள்.
தன் நெற்றியின் திலகத்தை அழித்துவிட்டு கொம்புள்ள மான் கீழே படுத்துறங்குவது போல படுத்து கிடக்கிறாள் கைகேயி. ஆணையை போன்ற தசரதன், கைகேயி கைகேயி, உனக்கு நேர்ந்தது என்ன? ஏன் இவ்வாறு துவண்டு கிடக்கிறாய்? எழு, எழுந்துவிடு, என் மடிசாய், உனக்கு நேர்ந்தது என்னவோ என்று ஆண் யானை தன் தும்பிக்கையால் பெண்மானை தூக்குவது போல தூக்க முயற்சி செய்கிறான். இவ்வாறு தசரதன் கைகேயை தூக்க, தசரதா, என்னை தொடாதே, நின் கைதொட்டு என்னை தழுவாதே என்று தசரதனுடைய கையை விலக்கிவிட்டு தரையில் விழுந்து ஒன்றும் சொல்லாமல் பெருமூச்சு விடத் தொடங்குகிறாள் கைகேயி. இப்படி கைகேயி பலவாறு கூறிக்கொண்டிருக்க தசரதன் பயந்து, கைகேயி, இந்த உலகத்தில் உள்ளோர் உன்னை இழிவுபடுத்தியவர் யார்? இப்பொழுதே கூறு, கூறிய நொடி பின்பார் நான் என்ன செய்கிறேன் என்று நீண்ட கண்களில் கொண்ட நீர்த்துளிகள் மார்பில் விழ, மன்னனே, அறம் தவறாத மன்னனே, நீ எனக்கு முன்பு கொடுத்தவற்றை அன்பு கொண்டு எனக்கு தருவாயா? கைகேயி, உன் மனதிலே நீ நினைத்தவற்றை கூறு, அதன் பின்பு பாரு என்னுடைய செயலை. இது உன் ராமன் மீது சைத்தியம். நீ கேட்டவற்றை நான் மறுக்காமல் உனக்கு தருவேன். அறத்தில் சிறந்த சூரிய குலத்திலே பிறந்த அரசனே, நீ அன்று எனக்கு தேவர்கள் சாட்சியாக கொடுத்த இரண்டு வரங்களையும் இப்பொழுதே தருவாயா என்று தசரதனிடம் கேட்கிறாள் கைகேயி. நீ அந்த வரத்தை கேட்பதற்காக இவ்வளவு துன்பப்பட ஒன்றும் தேவையில்லை. நீ கொட்டிருந்தால் நான் கொடுத்துவிடப் போகிறேன். தசரதனே, நீ கொடுத்த இரண்டு வரங்களில் ஒன்று என் மகன் பரதன் நாட்டை ஆளுதல் வேண்டும், மற்றொரு வரத்தினால் சீதைக்கு கணவனாகிய ராமன் இந்நாட்டை விட்டு சென்று காட்டை ஆளுதல் வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறாள் மனங்கலங்காமல் பாதகி கைகேயி. கைகேயி இவ்வாறு கூறியதும் அவள் வாயிலிருந்து வந்த பாம்பினது விஷத்தை விடையும் கொடிய வார்த்தைகள் அவனை துன்புறுத்துகிறது. இந்த பூமியில் பிறண்டு துவண்டு அழுகிறான் கத்துகிறான் தசரதன். இறைவா, என்னா வறண்டது? நான் இந்த பூமியை விட்டு செல்லும் காலம் வந்துவிட்டதோ என்னவோ. என் கண்களிலிருந்து குருதி சிந்துகின்றன. கவலையில் என் மனம் அழிந்து என் ஐம்புலங்களும் அழிந்து செல்கின்றன. இக்கொடியாளின் வார்த்தைகள் என்னை துவளச் செய்துவிட்டது என்று மனம் நொந்து தசரதன் அழுது புலம்புகிறான். தசரத மன்னனே, நீ புரண்டு அழுந்து இந்த பூமியை விட்டு நீத்தாலும் சரி, நான் கேட்ட இரண்டு வரங்கள் எனக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று கைகேயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கொடுமையாக விழுந்து கொண்டிருக்கின்றன. அம்புபட்ட மான் போல வீழ்ந்து கொண்டே வெதும்புகிறான், விம்முகிறான், விம்முகிறான் எங்களுடைய தசரத மன்னன். இப்படிப்பட்ட அவல நிலையில் தன் உயிரையே ராமன் மீது வைத்திருக்கின்ற தசரதன் தான் கொடுத்த வாய்மை தவறாத வண்ணம் கைகேயை கேட்ட இரண்டு வரங்களை கொடுப்பதா, அல்லது தன் மகனுக்காக தன் வாய்மையை தன் தர்மத்தை மறந்து ராமனுக்கு முடிச்சுட்டு விழா நடத்துவதா என்ற இரண்டு போராட்டங்களின் நடுவே அவனுடைய முடிவு இவ்வாறு அமைகிறது. என்றும் தன் லட்சியங்களிலிருந்து நீங்காத தசரதன் கைகேயை கேட்ட அந்த இரண்டு வரங்களை கொடுத்தருளுகிறான். ராமன் காட்டுக்கு செல்வதை எண்ணி தசரதனும் மாண்டு போகிறான். இதன் பின்பாக ராமன், லட்சுமணன், சீதை ஆகியோர் 14 வருடங்கள் காடாளச் செல்கின்றனர். அதனைத் தொடர்ந்து பரதன் இந்நாட்டை ஆள விருப்பமில்லாமல் ராமனையும் குகனையும் சென்று சந்திக்கிறான். இவ்வாறாக சென்று கொண்டிருந்த இராமாயணத்தில் ராமன் மீது அவாகுண்ட சூப்பனகை ராமன் மீது காதல் கொள்ள அதனை கண்ட லட்சுமணன் சூப்பனகையின் மூக்கை அறுத்து மீண்டும் இளங்காபுரிக்கு அனுப்புகிறான். ராமனையும் லட்சுமணனையும் சீதையும் பழிவாங்க வேண்டும் எண்ணத்தோடு சூப்பனகை தன் அண்ணனான ராவணனிடம் இவ்வாறு பொய்யுரைக்கிறாள். உலகத்திலேயே மிக அழகியான ஒரு கானகத்திலே குடிகொண்டிருக்க அவளை உன்னிடத்தில் மணமுடிக்க கேட்டபோது என்னை அவமானப்படுத்தியதுடன் என் மூக்கையும் அறுத்து விட்டார்கள் அந்த ராமலட்சுமணர்கள் என்று உரைக்கிறார். இப்பொய்யுரையை கேட்ட ராவணன் சீதையை கடத்திச் சென்று இளங்காபுரியில் வைத்திருக்க ராமன் அனுமன் மற்றும் வானரங்கள் உதவியுடன் இளங்காபுரிக்கு சென்று ராவணனையும் அவனது சேனையையும் அவனது சகோதரர்களையும் அழைத்து மீண்டும் சீதையை தமிழகத்துக்கு அழைத்துச் செல்கிறார். அதன் பின்பாக 14 வருடங்கள் முடியவே அயோத்தி மாநகரை நீண்டகாலம் ஆட்சி செய்து இருவரும் மரணிக்கின்றனர். இவ்வாறாக இராமாயணமானது முடிவு பெறுகிறது.